எல்லாருக்கும் வணக்கம் ஞானயுகம் சேனல் மூலிமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கு எப்படி பாகம் நாலு பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க பாகம் நாலில் மொத்தம் பத்து யோசனை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் யோசனை பயோஎன்சைம் பயோஎன்சைமை யூஸ் பண்ணி நம்ம பாக்டீரியா வைரஸை வந்து அழிக்க முடியும் மேலும் அது பரவாமல் தடுக்கலாம் இதை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானவங்க பயோஎன்ஜாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க நிறைய பயணம் அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பயனடைஞ்சுருக்கீங்களா இல்லைன்னு சொன்னால் உடனே அதை பயன்படுத்த ஆரம்பிங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது சுகாதாரத்துறையில் இருந்தால் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க ராமருக்கு அணில் போல் நாமளும் சுகாதாரத்துறைக்கு உதவி செய்யலாம் ரெண்டாவது யோசனை தைரியம் தைரியமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க தைரியம் இல்லைன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அதுவும் இந்த டயத்தில் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க கொரோனா டைம் ஸோ எல்லோரும் தைரியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூணாவது யோசனை என்னென்னா டிவி நியூஸ் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் கொஞ்சம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பயம் கவலை வேதனை மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் டிவி நியூஸு தாங்க அதனால் அதை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு நாலாவது யோசனை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் அதில் இருந்தீங்கன்னா முதல்ல தேவையில்லாத குரூப்பில் தேவையில்லாத மெசேஜ் அனுப்புகிற குரூப்பில் இருந்து வெளியே வந்துருங்க நல்ல விஷயங்களை போடுற குரூப்பில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அஞ்சாவது யோசனை உடல் உயிர் ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கையின் நோக்கம் பிறப்பு மரணம் உலகம் மேடை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மற்றும் இறை தத்துவம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சுருந்தால் பதட்டமோ கோபமோ வராது எல்லா நேரமும் நம்மளால் ஒரே மனநிலையில் இருக்க முடியும் இன்னும் புரியலையா யூடியூப்பில் போய் பிகே சிவானி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் இருக்குது எல்லோரும் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ஆறாவது யோசனை மூக்கில் சளி அல்லது தண்ணி வந்தால் அதை வந்து இழுக்காமல் நல்லா சிந்தனும் கழிவை வெளியேற்றுனாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இழுத்தீங்கன்னா உடம்புக்குள்ளேயே தங்கிரும் அது எதிர்ப்பு சக்தியை இன்னும் குறைக்கும் ஏழாவது யோசனை தும்மல் தும்மல் வர்றப்போ அதை அடக்கக்கூடாது நல்லா தும்மணும் தும்மல் மூலியமாகவும் உடம்பு கழிவுகளை வெளியேற்றுதுன்னு புரிஞ்சுக்கோங்க முக்கிய குறிப்பு தும்மும் போது யார் மேலேயும் படாமல் ஜாக்கிரதையாக தும்முங்க எட்டாவது யோசனை இருமல் வந்தால் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை தூதுவலை இலை முட்டைகோஸ் திப்பிலி முள்ளங்கி மிளகு போன்ற இயற்கையான பொருளை சாப்பிட்டு சளியை வெளியேற்றினீங்கன்னா இருமல் குணமாயிரும் ஒம்பதாவது யோசனை நாலுமா யோகா என்ற பயிற்சியை தினமும் செய்யணும் நாலுமா யோகானா என்னென்னா முதல் பதினஞ்சு நிமிடம் உடற்பயிற்சி ரெண்டாவது பதினஞ்சு நிமிஷம் ஆசன பயிற்சி மூணாவது பதினஞ்சு நிமிஷம் ஓய்வு என்கிற சவாசனம் நாலாவது பதினஞ்சு நிமிஷம் மூச்சு பயிற்சி அஞ்சாவது பதினஞ்சு நிமிஷம் கவச தியானம் பத்தாவது யோசனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க முக்கிய குறிப்பு உங்கள் மனதுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறேன்னு மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உடனே குடனே வரும் நன்றி